வணக்கம், ரமேஷ் கேர். இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டி உண்டான நாளைய லெவல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வாரத்தோட கடைசி நாள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஓகே, நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, வர நாட்களில் என்ன நடக்க பாசிபிலிட்டி எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் முதல் முறை விசிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து கரெக்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய டெலிகிராம் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. அதில் என்னுடைய டெய்லி லெவல்ஸ் போடுவேன், சஜஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் தான் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, விருப்பம் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த இடத்துல திரும்ப ஸ்பின் பார் விழுந்திருக்கு இன்றைக்கி, நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் தான் சொல்லியிருப்போம், தொடர்ந்து வாட்ச் பண்ணுறோன்னு தெரியும். ஸ்பின் பார் விழுந்தாலே மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்டு அந்த ஏரியாவில் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா பையர் செல்லர் ஈக்குவல் ஆகிறாங்க இந்த இடத்துல. ஸோ நம்மளுக்கு கீழே வந்துச்சுன்னா சப்போர்ட்டு ஜோன் வந்து இந்த ஏரியாவை, அதாவது 24,100லேருந்து 200 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சப்போர்ட் மீன் ஜோனாக இருக்கும். உண்மையில் இந்த ஸ்விங்லோ இருக்குது பாருங்கள், இங்கே ஒன் டேவில் எக்ஸாக்டாக கொண்டு வந்து கர்சர் வைக்கிற பாருங்கள். இதோடைய லோ பார்த்திங்கன்னா 99, ஹை வந்து 196. ஸோ இந்த ஏரியாவில் தான் மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் கொடுத்து மேலே கொண்டு போயிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுலேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு. நமக்கு இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா இன்னும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகும். அது என்ன லெவல் அப்படின்னா 23,890, சரிங்களா? இதுதான் வந்து அல்டிமேட் லோ, இந்த சினாரியோவில் வந்த ஸ்விங் லோ. இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா இன்னும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகும். இந்த லெவல் தான் இன்னும் ஹோப்பே நமக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 24,340 வரையும் வந்திருக்கு கீழே. இன்னைக்கு லோ கவுண்டிங் பண்ணோம்னா தெரியும், 24,340 வரையும் வந்தாச்சு. இன்னும் ஒரு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அந்த லெவலுக்கு இன்னும் ஒரு 150-200 பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுங்க, 150 பாயிண்ட் இருக்கிறதா வச்சுக்கலாம். அவ்வளோதான் உங்களுக்கு மார்க்கெட்டு, அதுக்கு கீழே வரக்கூடாது. இன்மாதிரி இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் மேலே போனோம்னா எடுக்கணும் சப்போர்ட் இந்த இடத்துல. அப்படி எடுக்க தவறிச்சுன்னா உங்களுக்கு இந்த லோவை உடைச்சிடுவாங்க கண்டிப்பாக. எடுக்க தவறிச்சுன்னா இந்த லோ உடஞ்சிடும். லோ உடஞ்சதுன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் கரெக்டிவ் மூவ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து மேலே கலப்பினான்னா கண்டிப்பாக மேலே வருவோம்னு கொண்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட் டார்கெட்டாக என்னவாக இருக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டு, இந்த ரேஞ்ச் செகண்ட் டார்கெட்டு. அது அந்த ரேஞ்செலாம் எவ்வளவு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்க்கெட்டுடைய முதல் டார்கெட்டு 24,600 இருக்கும், 1/1 நம்ம போகலாம் 600. செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 24,850 இருக்கும், 24,850 அதான் மார்க்கெட் வந்து பிடிச்சி மேலே கிளம்பிச்சுன்னா இதுதான் டார்கெட்டு, 1/1 இதுதான் ரீச் ஆகும், நோட்டீஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100லேருந்து 150 தான் அடுத்த டார்கெட். ஸோ நம்மளுடைய ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம்னா 25,250 மேலே போச்சுன்னா நல்லா போகும்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த லெவலை தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ஸ்பீடு ஆரம்பிச்சுடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வர வாரத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. மேபி ரிட்டர்ன் போனோம்னா கண்டிப்பாக நடக்குங்க, ரிட்டர்ன் போனோம்னா நடக்கும். அப்படி போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு திரும்ப இந்த லோ வந்து உடைப்பாங்க, இதுதான் நடக்கும். ரெண்டில் ஒன்று தான் நடக்க போகுது. ஸோ லெட்ஸ் வெயிட், என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் இது வரையும் ஹையர் ஹை தான் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு மார்க்கெட்டு. இந்த லெவலை உடைக்கக்கூடாது, திரும்பவும் மேலே போகணும்னா. இதை உடைச்சதுன்னா உங்களுக்கு இன்டர்னல் கேரக்டர் சேஞ்ச் ஆகும் மார்க்கெட்டில், சரிங்களா? அப்போ இன்னும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகும். எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்பின்னிங் பார் இருந்தால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். தொடர்ந்து ஒரு 4-5 அந்த ரேஞ்சில் சுற்ற ஆரம்பிச்சிடும். எங்கெல்லாம் ஸ்பின் பார் உள்ளதோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு பாருங்கள். ஸோ ஸ்பின் பார் வந்தாலே ஒழுங்காக மார்க்கெட் ஒர்க் ஆகாது. நம்ம பிரிவியஸ் வீடியோவில் அதை நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, அப்போ நமக்கு நிஃப்டியை பொறுத்தவரை வர போகிற நாட்களில் இன்னும் ஒரு 2-3 கூட மேபி கன்சல்டேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சப்போர்ட்டிங்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு 24,100ங்கிறது அல்டிமேட் சப்போர்ட் இப்போ உள்ள இந்த லெவலு. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த பிரேக்கிங் லெவலு, பிரேக் ஈவன் பாயிண்ட் இதுதான். என்னது 23,890, இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து பிரேக் ஈவன். இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட்டு அதுக்கப்புறம் ஹெவியான செல்லிங் ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்குது.
ஸோ என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். இன்னும் அந்த மார்க்கெட்டில் பை வரவே இல்லைங்க, தொடர்ந்து செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது நிஃப்டியை பொறுத்தவரை. எதிர்ப்பு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பக்கத்தில் உள்ள எதிர்ப்பு எடுத்துக்கிட்டோம்னா 24,500 வந்து எதிர்ப்பாக இருக்குது சரிங்களா. 24,500 நேற்றி போன ஹையே இன்றைக்கி போக மாட்டேங்குது பாருங்கள். நேற்று எவ்வளோ ஹை போயிருக்காங்கன்னா 24,600 வரைக்கும் இருக்கான், ஆனால் 500 எதிர்ப்பு இருக்குது. ஸோ 500 தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் 600, 600 தாண்டிச்சுன்னா அப்புறம் 800 850 அந்த ரேஞ்சு 900 வரையுமே போகும். இதுதான் அடுத்தடுத்த டார்கெட் மேலே போச்சுன்னா. கீழே இருந்ததுன்னா சப்போர்ட் வந்து இப்போ இருக்கிற இடம் இன்றைக்கி வந்து 300 உடச்சதுன்னா அடுத்தபடியாக 100 வந்து தான் நிற்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பொறுத்திருந்து கன்சால்டேஷன் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். நேற்று ஒரு நண்பர் வந்து நம்மகிட்ட கமாண்டில் கேட்டிருந்தார், ஃபின் நிஃப்டியில் வந்து 23,700 கால் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த இன்றைக்கி வந்து 260 தாண்டுமா, இன்றைக்கி தாண்டுமான்னு கேட்கல அவர், வர 29ஆம் தேதி எஸ்பைரிக்குள்ளே வந்து தாண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஹோல்டிங் பண்ணுறதை வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா மார்க்கெட் இந்த மாதிரி அன்சர்டன் ஒரு முடிவில்லாத தருணத்தில் மேலேங்கிலையும் ஆட்டி வந்து பிரீமியத்தை குறைக்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ ஆப்ஷன் வாங்கி ஹோல்டிங் பண்ணுறது வந்து இந்த சுச்சுவேஷனில் சரியில்லாது. மார்க்கெட்டும் பவுன்ஸ் பேக் ஆவரான்னு தெரிஞ்சால் வாங்கலாம், நம்ம வந்து குத்துமதிப்பாலாம் வாங்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதை ரொம்ப டீப்பாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. அவருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், இன்றைக்கி மார்க்கெட் மேலே பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு சர்டைன் லெவலுக்கு கீழே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,500 அந்த ரேஞ்சுக்கு கீழே வராத வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம செகண்ட் அன்னைக்கு ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். நேற்று வந்து நம்ம பார்த்தது என்னவானா பேங்க் நிஃப்டி பார்த்துருப்போம் தொடர்ந்து, ஆனால் இன்றைக்கி வந்து ஃபின் நிஃப்டி நம்ம பார்க்குறோம். அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தது நான் வந்து மார்க்கெட்டு அல்டிமேட் லோ இதுக்கு என்ன வந்திருக்கு உங்களுக்கு இப்போ ரீசன்ட் லோன்னு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரையில் இந்த லோன் வந்து 23,597 அதுக்கு முன்னாடி உள்ள லோ 1 ஹவரில் மாற்றிருக்கானா. ஸோ 23,400 இதுதான் வந்திருந்தது. நேர்த்தி வந்து எங்கே முடிச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து 23,766 நேர்த்திய க்ளோஸ். அவர் வந்து 700 கால் ஆஃப்னு வாங்கியிருப்பார் போல இருக்குது. கால் ஆப்ஷன் வாங்கி போகுமா போவாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். நான் ரிப்ளை பண்ணியிருந்தது இன்றைக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த லெவலில் இருந்ததுன்னா மேலே தான் போவோம் அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேலே போயிடுச்சு. அவருடைய ஆப்ஷன் கண்டிப்பாக ப்ளஸில் வந்திருக்கோம். ஆனால் அதுக்காக வேண்டி ஹோல்டிங் பண்ணுறதை வந்து ஹேபிட்டாக வைக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ இந்த லெவலில் நீடிக்கும் பட்சத்தில் மேலே போகணும், நம்ம எதிர்பார்த்தது தான் அதுதான் இருக்குது. இந்த லெவலில் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு லெவல் சொன்னோம், ஃபின் நிஃப்டிக்கு ஒரு லெவல் சொன்னோம். இதுலேயே நின்றுச்சுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஒவ்வொரு வேளை இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா தான் அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு கீழே வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும். மார்க்கெட்டுக்கு ஒரு ஓர மாற்றிக்கலாம் இப்போ நம்ம, ஏன்னா லாங் வியூ ட்ரோன் வியூவில் தான் பார்க்கணும் மார்க்கெட்டை சரிங்களா. இவங்க வந்து தொடர்ந்து இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. என்ன லெவல் அப்படின்னா எக்ஸாக்டாக 23,400 வரும், 428-420 வச்சுங்க. ஸோ இந்த லெவலில் தொடர்ந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க. இங்கே வந்தாங்கன்னா உடனே மேலே உள்ள அந்த ஹைட் வரைக்கும் போகிறாங்க. மேலே எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னா இங்கே போயிருக்காங்க பாருங்கள், மேக்ஸிமம் 24,200 வரையுமே போயிருக்காங்க. பட் ஒரிஜினலான ஹைட்னு எடுத்துக்கிட்டால் 24,050 தான். ஸோ அந்த லெவலுக்கு மேலேயே க்ளோஸ் வைக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம், அது கூட நடக்கலை. 24,090 அதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கல. மேலே போயிருந்தாங்க 150 பாயிண்ட், பட்டு க்ளோஸ் இல்லாமல் திரும்ப ரெட் பார்ட்டில் க்ளோஸ் ஆகிருந்தது 4 ஹவரில். எல்லா ஹவர்லையுமே திரும்ப இப்போ நமக்கு அடுத்தபடியாக போனோம்னா இதுக்கு தாண்டணும். அது என்ன பாயிண்ட்னா 24,250 மேலே போனோம். இவங்க நிஃப்டியை பொறுத்தவரையில் 25,250, இவங்க 24,000 கீழே இருக்காங்க. ஓகே, அன்டில் ஹோல்டிங் இந்த 24,500 மேலே 550 மேலே 550 மேலே இருக்கிற வரலையும் மார்க்கெட் புல்லிஷாக இது டேனாக வாய்ப்பு இருக்குது. இமிடியேட் எதிர்ப்பு பார்த்திங்கன்னா 24,000 அப்படிங்கிறது இமிடியேட் எதிர்ப்பாக இருக்கும். 24,050 தான் ஏற்கனவே நம்ம ஒரு லெவல் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே தான் எதிர்ப்பாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சிங்கன்னா 24,200 இருக்கும். ஏற்கனவே போயிருந்தால் இந்த ஸ்விங் ஹை
அது ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் முன்ன முன்ன இருக்கும். அது என்னென்னு எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த கைட்டு வந்து 24,213.8 இருக்குது. ஸோ 250 வச்சுக்கலாம், அதுக்கு மேலே போகணும். போச்சுன்னா அடுத்த லெவலுக்கு போகும். அடுத்த லெவல் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு இந்த கீழே விழுந்து பாருங்க, இந்த ஏரியாவை வழியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ இருக்குது? 24,300 இருக்குது, 300. அதுக்கப்புறம் 300 500 அந்த ரேஞ்ச் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலே. சப்போஸ் இந்த லெவலை பிரேக் பண்ண முடியலன்னா திரும்பவும் கீழே தாங்க வரும். 24,200 தாண்ட முடியலன்னா திரும்பவும் கீழே தான் வரும், அதே 500-600 ரேஞ்சுக்கு திரும்பவும் கீழே வரும். ஸோ ஒருவேளை மார்க்கெட்டு இப்போ உள்ள கரண்ட் கண்டிஷனில் நாளைக்கு ஒருவேளை திரும்பவும் 23,800 கீழே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட்டாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து 23,750 இருக்கும், 720-750 இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த சுவிங் லோவான 23,660-600 அந்த ரேஞ்ச் வரும். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சுவிங் லோவுக்கு வந்துடும், 23,450-500 இந்த ரேஞ்சுக்கு வரும். இதுதான் நடக்க போகுது. நம்ம சொன்ன அந்த லெவலை பூரா கடந்து கீழே வந்துச்சுன்னா, மேலே போச்சுன்னா நமக்கு எதிர்பார்க்குற மாதிரி 24,50 வந்து முதல் எதிர்பார்ப்போம். அதுக்கப்புறம் 24,100 150-250 வரையும் இருக்கும் எதிர்ப்பு. 250 தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 250 தாண்டது முக்கியம் இல்லை, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் க்ளோஸ் ஆகிருக்கணும். அதுதான் முக்கியம். அவங்க மேலே போயிட்டு ஒன்லி லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டு கீழே வந்தாங்கன்னா நம்ம உஷாராக இருக்கணும். ஏன்னா பிரேக் அவுட் வந்து உடனே நடக்காது மேக்ஸிமம். எப்பொழுதுமே உங்களுக்கு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு 3-4-5 டச் எடுப்பாங்க. கீழே வந்துச்சுன்னா மேலே வந்துச்சுன்னா, இப்போ மேலே போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி போயிட்டே இருக்கும், தொடர்ந்து மேலே கீழே ஒரு சேனலில் இருக்கும், அதை கீழே உடைச்சிருவாங்க. எப்பன்னா மேலே போகாமல் கீழே வந்து உடைச்சிருவாங்க, உடைச்சிட்டு ஒரு லோவாக எடுத்துகிட்டே வருவாங்க கீழே. இதுதான் நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது. ஸோ தொடர்ந்து கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகி வரும். ஒரு ஹையை திரும்ப அடுத்த ஹை ஃபார்ம் பண்ண முடியாமல் கீழே வரும், அப்போ வந்து உங்களுக்கு தொடர்ந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் எக்ஸாம்பிள் நிறையா பார்க்கலாம். இப்போ நம்ம எஜுகேஷனல் வீடியோ போடல, நம்ம ஒன்லி ப்ரிடிக்ஷன் வீடியோ போடுறதுனால இப்போ அதை பற்றி ரொம்ப அதிகம் பார்க்கறதுக்கே டைம் இல்லை. ஸோ லெட்ஸ் சீ பேங்க் நிஃப்டி. இப்போ பாருங்கள், பேங்க் நிஃப்டியும் வந்து அந்த லெவலை கீழே விடாமல் வச்சுருக்காங்க. இதுதான் நேற்று சொன்னோம், இவங்க வந்து இவங்களுடைய ஹோப் வந்து 50,900 லெவலை உடைக்காத வரையில் மார்க்கெட்டு இது மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நேற்று தெளிவாக சொல்லியிருந்தோம். இவங்களுக்கு ஒரு லெவலும் ஃபின்நிஃப்டிக்கு ஒரு லெவலும் சொல்லியிருந்தோம். இவங்க என்ன பண்ணாங்க, இன்றைக்கி அந்த லெவலை உடைக்கலை. அதுதான் அவங்க திரும்ப மேலே போனதுக்கு உண்டான காரணம். இன்றைக்கி வந்து என்னாச்சு உங்களுக்கு, 51,200 வரையும் வந்தாங்க சரிங்களா, ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிட்டாங்க பாருங்க, 51,780 வரையும் போயிருக்காங்க. ஸோ இவங்க திரும்ப மேலே போனால் எவ்வளோ தூரம் போவாங்க, இந்த எதிர்ப்பு இருக்குது பாருங்கள், அது வரையும் போவாங்க. போனாங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா 52,000 வச்சுங்க, 52,000 ரீசெண்டாக போன அந்த கை. அதுக்கு மேலேயும் போச்சு மார்க்கெட், ஆனால் போய் நிற்கல. 52,500 வரையுமே மேலே போச்சு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல போய் நிற்காமல் கீழே வந்துட்டாங்க. இப்போ போனாங்கன்னா உங்களுக்கு 52 இமீடியட் எதிர்ப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த எதிர்ப்பு வந்து 52,500. இதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த எதிர்ப்பு. கீழே சப்போர்ட் அதே லைன் தாங்க, 51 அப்படிங்கிறது வந்து வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 50,900. ஸோ 51,000 அந்த சைக்காலஜிக்கல் லெவல் வந்து இப்போதைக்கு பேங்க் நிஃப்டிக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. இந்த லெவல்லையே நிற்கிறவர்களையும் பேங்க் நிஃப்டி புல்லிஷ் தான். இது கீழே வந்தால் தான் அடுத்த லெவல் கீழே வரும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இதாக பார்த்துட்ருக்கோம். ஓகே, இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிரயோஜனமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். தேங்க்யூ.